வணக்கம். விசும்பின் துளி விழின் என்று சொல்வது ஐயன் திருவள்ளுவர் 2வது அதிகாரத்திலே. அதாவது, ஒரு மழைத்துளி மின்னில் இருந்து மண்ணில் வரவில்லை என்றால் ஆங்கு ஒரு பசும்புல் தலை காண்பது அரிது என்று, இதுபோல் பசுமையான சோலைகள் பார்ப்பது அரிது. சரி, அப்படி மழை இல்லாத பாலைவனமும் இருக்கிறது. லோயஸ்ட்டு அட்டாகாமா டெசர்ட் பிளேசிச்சில் 50 mm ஓன்லி, லெஸ் தென் 50 mm. சம் இயர்ஸ் ரெயின்லெஸ். இஸ் எ லார்ஜஸ்ட்டு டெசர்ட் ஏரியா அட்டாகாமா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்பொழுது இன்வென்ஷனில் தாமஸ் ஆல்வா எடிசன், இப்போ பிரகாசமான விளக்கில் இருக்கும் இல்லையா, அதுபோல் 1000 அவருடைய இன்வென்ஷனுக்கு பேட்டன்ஸ் காப்புரிமை வாங்கியிருக்காங்கிறது அவர் நமக்கெல்லாம் எவ்வளவு கண்டுபிடிப்புகளை காண வைத்துள்ளார் என்பது அந்த சயின்டிஸ்டே நம்ம திங்க் பண்ணுறோம். அவர் டெய்லி டே டு டெய்லில் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நேச்சர்ஸ் லைஃபுக்கு வரும்பொழுது ஸ்பேரோ இருக்குது பாருங்கள், அது என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு, சிறு வீடு, அப்புறம் கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது, ஒரு வத்துப்பட்டி மாதிரி எப்படி இருக்குன்னா, மேட்ச் பாக்ஸு ஸ்டைல்டு உள்ள ஆர்கிடெக்சர், ஒரு வத்திப்பட்டி மாதிரி இது போல் உள்ள அடுக்குமாடி கட்டடங்கள், அது கிராமங்கள் தோறும் பட்டினம் வரை பரவி உள்ளது என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும், அது முன்பு ஒரு சின்ன சின்ன குடிசை வீட்டில், பெரிய ஓட்டு வீட்டில், அது உள்ள கேப்பு அந்த கேபிட்டியில் தங்கி இருந்துச்சு, அதில் உணவு கிடைக்கும். அப்போ தானியங்களை நெல் அறுவடை என்ன கட்டுவாங்க, சிதறிய தானியங்கள், இப்போ எல்லாமே பேக்கடு ஃபுட்டு வருது இல்லைங்களா, நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ அப்படி கிடையாது, நெல் வரும், அது தூய்மை செய்வாங்க, கம்பு வரும், கேழ்வரகு வரும், சிறுதானியங்கள், மலைப்பகுதியாக இருந்தால் திணை சாமை, இப்படி அதை தூய்மை செய்யும் பொழுது அதில் உள்ளதை அதை உண்டு உயிர் வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு செல்ல பிராணியாக இருந்ததை அந்த கீச்சிடும் குரலை இன்றும் கேட்ட வண்ணம் இருக்கிறது. அதற்கு காரணம் இப்பொழுது அடுக்குமாடி கட்டடங்கள் தான், அது தங்குவதற்கு கோபுரங்கள் அதனுடைய சந்துகளிலே இடையிலே தங்கியிருந்த ஒரு சிறு ஒரு குகை போல் இருந்தால் போதும், ஒரு சிறு ஒரு மாடம் இருந்தால் போதும், அதில் தங்கி அந்த சிட்டுக்குருவி உயிர் வாழும். இதெல்லாம் தான் குறைந்து போனது. அன்லைக் பீஜியன்ஸ், ஸ்பேரோஸ் நீடு கேவிட்டிஸ் பில் தன் ஹெஸ்ட். அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது ஏங்க பீஜியன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனுடைய ஃபீக்கல் மேட்டருக்கு ஸ்னேக்லாம் வரும் அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு சயின்டிஃபிக்காக தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ அப்படியே பிக்கஸ்ட் அனிமல் பார்க்கலாங்களா, அப்படி பார்க்கும்பொழுது நேஷ்னல் அனிமல் டைகர் பார்க்கலாம். அது எப்போ லான்ச் பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1973 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது கார்பட் நேஷ்னல் பார்க்கு உத்தராஞ்சலில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த புலிகள் இருப்பதனால என்ன பயன் அப்படின்னா, காடுகள் இருந்தால்தான் புலிகள் இருக்கும். இப்போ காடுகள் இருந்தால் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, அது மூலயமா நமக்கு ரெயின் கிடைக்குது, ரெயின் மூலயமா நம்ம லைஃபு வெல்டுடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம். அப்படியே நிறைய நம்ம இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே ஒவ்வொரு இதாக சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தா தாஜ்மஹால் நம்முடைய ஆர்கிடெக்சரில் பார்த்திங்கன்னாங்க, அது யுனெஸ்கோவில் அடாப்ட் பண்ணாங்க, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ பட் டேமேஜ்டு இண்டஸ்ட்ரியல் கேஸஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆக்ரா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைகளுடைய அதனுடைய கழிவு நீராலும் அதனுடைய புகை மண்டலத்தாலும் ஒயிட் மார்பிள் டீகலரைஸ்டு எல்லோவாக ஆச்சு, ஒரு வெள்ளை பளிங்கு கற்கள். நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தோம், ரொம்ப நல்லாவே இருக்கும். நியர்பை அந்த யமுனை ரிவர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவும் டேர்ட்டி ஆகிட்டுது. ஸோ இப்போ எதுக்காக சொல்லக்கூடியது, ஒரு மான்யூமெண்ட்டாக இருக்கக்கூடியது, ஒரு வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் இன்றைக்கி அதனுடைய ஒயிட் மார்பிள் டீகலரைஸ் ஆகிடு, ஒரு எல்லோவாக இருக்குது அப்படிங்கிறத இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நாம் பார்க்கும்பொழுது அதை நம்ம ஒரு கட்டத்தில் மட்டுமல்ல, அது ஒரு வட்டமாகவும் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்றாக இருக்கும். இதை நாம் பார்ப்போம், அதை பாதுகாப்போம். நன்றி கலந்த வணக்கப்பூக்கள்.